அடுத்து நம்ம கிடைக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஹதீஸ் புகாரில இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் ஆடுமைப்பவராக இல்லாமல் அனுப்பவில்லை என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள், நீங்கள் கூடவா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், நானும் மக்காவில் இருக்கையில் கொஞ்சம் பணத்திற்காக ஆடு மேய்த்திருக்கிறேன் என்றார்கள். இதோடைய பின்னணி ஞானம் என்ன? ஏன் அல்லாஹ் வந்து நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை செய்ய வைக்கணும், அவர் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்கலாம்ல? ஏன் அப்படின்னா, ஆடுகளும் மனிதர்களும் ஒண்ணுதான். அவங்களை யாராவது வழி நடத்தல அப்படின்னா அவங்க வந்து வழி தவறி போயிடுவாங்க. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு குணம் இருக்கும். அந்த ஆடு மேய்ப்பவருக்கு தான் அதோட குணம் என்ன அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு ஆட்டையும் அதோட குணத்திற்கு ஏற்ப அவர் வந்து நடத்துவாரு. சில ஆடுங்க வந்து அடம் பிடிக்கலாம், சிலது வந்து அவர் சொல்றதை அப்படியே கேட்கலாம், சிலது வந்து முன்னாடி போகும், அதை பின்தொடர்ந்து பல ஆடுகள் வரும். அதே மாதிரி சிலது வந்து ஒரு முன்னோடியா இருக்கும், சிலது வந்து அப்படி இருக்காது. அந்த ஆடு மேய்ப்பவருக்கு தான் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி அவரும் அதோட குணத்திற்கு ஏற்ப நடந்துப்பாரு. இதை தான் ஒவ்வொரு தலைவரும் செய்யணும், இதைத்தான் அல்லாஹுடைய ஒரு தூதரும் செய்யணும். ஒவ்வொரு மனிதர்களையும் அவங்களுடைய குணத்திற்கு ஏற்ப அவர் வந்து அணுகணும். சரி, இப்ப தலைப்புக்கு வரும். இன்னும் சில வருடங்கள்ல இதை விட ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுதான் ஹில்ஃபல் ஃபுலூல் உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஹில்ஃபல் முத்தாயபீன் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. இது நடக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கும். என்ன நடந்தது அப்படின்னா, ஜுபைர் கோத்திரத்துல ஒரு நபர் இருந்தாரு. அதாவது ஜுபைர் என்பது யமனை சேர்ந்த ஒரு கோத்திரம். மக்காவாசிகள் வந்து இந்த கோத்திரத்துல இருக்கவங்களை எப்பவுமே உயர்வா பார்க்க மாட்டாங்க. இந்த கோத்திரத்துல இருக்கவங்களை எப்பவுமே அவங்க வந்து ஒரு குறைவான ஒரு செல்வாக்குடைய ஒரு கோத்திரமா தான் அவங்க எப்பவுமே பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மக்காவை விட்டு இந்த கோத்திரம் வந்து வெகு தூரத்துல இருக்கு. அதனாலயே அவங்களுக்கு இந்த மக்கள் வந்து எப்பவுமே ஒரு ஆதரவா இருக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த குலத்தை சேர்ந்த ஒரு வணிகர் ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய பொருட்களை வந்து வித்துக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல வந்து இப்படிதான் வந்து சம்பாதிச்சாங்க. நிறைய பொருட்களை வந்து ஆஸ் இப்னு வயல் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து வித்தாரு. இந்த ஆஸ் இப்னு வயல் தான் அமரு பின் அல் ஆஸ் ரதியல்லாஹுடைய தந்தை. அதே மாதிரி இந்த அல் ஆஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, குலத்தலைவர், அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய வணிகராகவும் இருந்தாரு. சரி, இப்ப அந்த அல் ஆஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு முன்னாடி அவர் வாங்கின பொருளுக்கு ஹஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமனை சேர்ந்த அந்த வணிகர் கிட்ட அவர் வந்து சொல்றாரு. அந்த வணிகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அதன் பிறகு அந்த வணிகர் வந்து ஹஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து யமனுக்கு போக போறேன், அதனால என்னுடைய பணத்தை வந்து திரும்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதற்கு அந்த அல் ஆஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து நாளைக்கு வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அந்த வணிகரும் அடுத்த நாள் வராரு. அடுத்த நாள் வந்து கேட்ட உடனே நீ மறுநாள் வா நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி அந்த அல் ஆஸ் வந்து அடுத்த நாள் தரேன் அடுத்த நாள் தரேன் சொல்லிட்டு மனுப்பிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அந்த வணிகருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவர் வந்து பணத்தை திருப்பி தர மாட்டாரு அப்படின்ட்டு. அதனால அந்த வணிகர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருந்த மத்த குலத்தினர் கிட்ட இதை பத்தி கேக்குறாரு. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்க சொல்லி மனுப்புறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அல் ஆஸ் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு பணக்காரர், குல தலைவர். அதனால மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிரா பேச விரும்பல. வேற வழியே இல்லாம அந்த வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து பகிரங்கமா வெளிப்படுத்துறாரு. அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, கவிதைகளை வந்து அதிகமா எழுதுவாங்க. அசர் நேரம் வந்து விட்டாலே எல்லா மக்காவாசிகளும் காபாக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துப்பாங்க. இது வந்து ஒரு சமூக நிகழ்ச்சியா அந்த காலத்துல இருந்தது. இப்ப அந்த வியாபாரி அவர் எழுதின கவிதையை வந்து வெளிப்படையா வாசிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குலத்தினரே, குறைஷிகளே, என்னுடைய வியாபாரத்தில் நான் அநியாயம் செய்யப்பட்டு விட்டேன். மக்காவின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், என்னுடைய வீட்டை விட்டு தூரமாக இருக்கிறேன், என்னை பாதுகாக்கக்கூடிய மக்களும் தூரமாக இருக்கிறார்கள். இன்னும் என்னுடைய இஹ்ராமில் தான் இருக்கிறேன். அஷா, என்னுடைய முடியை கூட சீவவில்லை. ஏனென்றால் அவர் இஹ்ராமில் இருந்தார். நான் என் உம்ராவை கூட முடிக்கவில்லை. எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்கள் எங்கே? இப்ராஹிம் ஹஜ்ருக்கும் ஹஜ்ரு கல்லுக்கும் இடையில் நீங்கள் இதை எனக்கு செய்கிறீர்கள். இன்னல் ஹராம் அலி மன் தம கராமத்ஹும், நிச்சயமாக ஹராம் கண்ணியமானவர்களுக்கே சொந்தமானது. வலா ஹராம் அலி சௌபில் காதிரி ஹிஜ்ரி, ஒருவர் அங்கி அணிந்து விடுவதால் மட்டும் புனிதமானவர் ஆகிவிட மாட்டார். அங்கி அணிந்து விட்டு ஏமாற்று வேலை, மோசடி மற்றும் கேவலமான செயல்களை செய்யலாமா என்று கூறினார். இந்த செய்தி வந்து உடனே காட்டு தீ மாதிரி பரவிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அஸ் ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் இதை கேட்ட உடனே, இதுக்காக நாம ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. அதன் பிறகு குரேஷிகளுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒருவருடைய வீட்டுல ஒரு சந்திப்பு வந்து ஏற்படுத்தினாரு. இந்த வீட்டுல உள்ள ஒருத்தருடைய பெயரை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இவருடைய பெயர் வந்து அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுல தென்படும். அவருடைய பெயர் வந்து அப்துல்லா இப்னு ஜுதான். இங்கு அவங்க எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு முன் வராங்க. அதாவது எந்த ஒரு குலத்தினருக்கு அநியாயம் ஏற்பட்டாலும், அவர்களுக்கு எதிராக எந்த குலத்தினர் அதை செய்திருந்தாலும், பாதிக்கப்பட்டவருக்கே நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் கூறினார்கள்,
அந்நியாயம் செய்யப்பட்டவர் வெகு தூரத்தில் உள்ள குலத்தில் இருந்து அந்நியாயம் செய்தவர்கள் குறைஷிகளாக இருந்தாலும் நாம் அந்நியாயம் செய்யப்பட்டவருக்கு நீதி கிடைக்கும் வரை துணை இருப்போம். இதுதான் அந்த ஒப்பந்தம். இதை அவங்க வந்து காபாவுக்கு முன்னாடி போயிட்டு பகிரங்கமா அறிவிச்சாங்க. அவங்களுடைய பெயர்களை வந்து ஒரு ஆவணத்துல எழுதுனாங்க. அந்த காலத்துல வந்து எந்த ஒரு ஆவணமும் கையொப்பமும் இல்ல. அந்த காலத்துல வந்து இதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா நறுமணத்துல அவங்களுடைய கைகளை வந்து விடுவாங்க. வீட்டு ஒவ்வொருத்தரும் காபாவில ஒரு இடத்துல அவங்களுடைய கைகளை வந்து பதிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரம் வந்து புகாரில இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லா இப்னு ஜுதான் வீட்டில் நடந்த அந்த ஒப்பந்தத்தை நான் கண்டேன். இப்போது இஸ்லாமிற்கு பிறகும் அதை அமல்படுத்த சொன்னால் அதை நான் அமல்படுத்துவேன். நீங்கள் எனக்கு அதிகமான சிகப்பு ஒட்டகங்களை கொடுத்தாலும் சரி, அதிகமான பணத்தை கொடுத்தாலும் சரி, அந்த உடன்படிக்கையில் நான் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்றார்கள். அந்த உடன்படிக்கையில் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஒருபோதும் பாதிக்கப்பட்டவர் மீது அநியாயக்காரனின் கை ஓங்க கூடாது என்று அவர்கள் அனைவரும் முடிவெடுத்தனர்.